கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பாக 2014 தேர்தலுக்கு பின்பாக கடந்த 5 காலத்தில் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை கண்கூடாக பார்க்கக்கூடிய கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி மக்கள் இவ்வளோ குறுகிய காலத்திற்குள்ளாக இத்தனை 40,000 கோடி ரூபாய்க்கான திட்டம் வந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து இன்று மீண்டும் நான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையோடு இருப்பதை கண்கூடாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். அகில இந்திய அளவில் நிச்சயமாக சென்ற முறை பெற்ற இடங்களை விட அதிகப்படியான இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவது உறுதி. இருந்தாலும் கூட சென்ற முறை எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்த அத்தனை பேருக்கும் அமைச்சரவையிலே வாய்ப்புகள் கொடுத்தார்களோ அதே போன்ற ஒரு வாய்ப்பு இப்போதும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. நான் சொல்கிறேன், 40,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. 3,000 கோடி ரூபாய் முதலீட்டில் வந்து 4 வழிச்சாலை பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. 150 சாலைகள் நாம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய நிதியோடு கூட வேலை செய்துட்டுருக்கிறோம். வேலை செய்து முடிக்கப்பட்டாச்சு. பெரும்பாலான இடங்களில் வேலைகள் முடிக்கப்பட்டு சில ரோடுகள் வேலை நடந்துகிட்ருக்குது. மேம்பாலங்கள் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வேலை நடந்துகிட்ருக்குது. இரட்டை ரயில் பாதைக்கான 4,000 கோடி ரூபாயில் வேலைகள் நடந்துகிட்ருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி கன்னியாகுமரி மாவட்டம் போயிட்டுருக்குது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகளாக மாற முடியும் என்கின்ற நம்பிக்கையை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து இது ஒரு சிறிய மாவட்டம், இயற்கை வளம் நிறைந்த ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வந்து தொழில் துவங்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடையாது. நேர் மாறாக அண்டை மாவட்டமாக இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தினுடைய ராதாபுரம், நாங்குநேர் ராதாபுரம் தாலுக்காக்கள் அங்கே வந்து ஏராளமான இடம் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் அளவுக்கு அங்கே வந்து இடம் இருக்குது. அதை பயன்படுத்தி இந்த பகுதியில் வந்து தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் பெருக முடியும். இல்லை வந்து நாம் அதில் சொல்லியிருந்த விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னு சொன்னால் தெரியும், எங்களுடைய தமிழ் மீனவர்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய தமிழர்களை வாழவிடாமல் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் இலங்கையில் நாங்கள் அதை வந்து திரும்ப பெறக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த 5 காலத்தில் அங்கே இனப்படுகொலை இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய தொழிலை செய்யக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்திருக்குது. நம்முடைய ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மீனவ சகோதரர்கள் மீன்பிடிக்க போகும்போது அவர்களுக்கு பாதுகாப்பான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆழ்கடல் மீன்பிடிக்கிறதுக்கான ஏறக்குறைய 1,500 கோடி ரூபாய்க்கான திட்டம் வகுக்கப்பட்டு படகுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுபோல் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குது. வர்ற ஆட்சியில் இல்லை, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியிலே நாம் வந்து அது கொடுத்துருக்குறோம். இனி அதை வந்து பயன்பாட்டுக்கு வர வேண்டும், அவ்வளோதான். இப்போ வந்து கொச்சியில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளம், அதில் வந்து நம்முடைய மீனவர்களுக்கு தேவையான படகுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன, வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அது நம்முடைய மீனவர்களை நேரடியாக போய் பார்த்துருக்குறாங்க. அதனால் இனி வரக்கூடிய ஒரு வருஷம் அதுக்குள்ளாலே கூட இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்துவிடும். பல பேருடைய அனுபவம் கடந்த 5 காலத்தில் என்னை இப்படி வந்து இலகுவாக சந்திக்க முடிந்தது என்று அவங்க நேரடியாக பார்த்துருக்குறாங்க. இந்த 5 காலத்திற்குள்ளால் எந்த ஜாதி மத மோதல்களும் இல்லாத அளவில் நாம் வந்து நடந்து காட்டியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 15 முன்னாடி நான் வந்து அமைச்சராக இருந்தபோது கூட அதை வந்து நாம் நடந்து காட்டியிருக்கிறோம். ஆகையினால அது மக்களுக்கு எந்த விதமான ஒரு வித்தியாசமும் தெரியாத அளவுக்கு இன்றைக்கு ஒன்றி போயிருந்துகிட்டு இருக்கோம். 32 கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு பகைமை உணர்வோடு கூடிய ஒரு அரசியலை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்துவும் கிறிஸ்தவனும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, இது மாற்றி மாற்றி சேர்ந்துடக்கூடாதுங்கூடிய ஒரு பகைமை அரசியல் நடத்தி ஆதாயம் தேடிட்டுருக்கோம். இவங்க இப்படி வெற்றி பெற்று வரக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் சரிதான், சட்டமன்ற உறுப்பினர், அவங்க எந்த வேலையும் எந்த முன்னேற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்தால் அது உங்களுக்கு பாதிச்சிடும், அது வந்தால் இது உங்களுக்கு பாதிச்சிடும்,
அச்சத்தை கொடுத்து அச்சத்தை கொடுத்து இவங்க வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இயற்கை அழிந்து போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய புரளியை கிளப்பி விட்டு பூதாகரமான ஒரு தோற்றத்தை கொடுத்து இந்த மாவட்ட மக்களை அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்று, அதாவது மத ரீதியான சிந்தனைகளோடு அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் பல பேர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லது ஜாதிய ரீதியான சிந்தனையோடு அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு பல பேர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் விடிவு காலம் தோன்ற வேண்டும். உழைக்கக்கூடியவன், நன்மைகளை கொண்டு தரக்கூடியவன் மட்டும்தான் இங்கே வெற்றி பெற முடியும் என்கின்ற சூழலை உருவாக்குவதற்காகத்தான் இந்த தேர்தலை நாம் வந்து முன்னெடுத்து செல்கின்றோம். சாகர்மாலா திட்டம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய துறைமுகங்கள், கடற்கரை சார்ந்த பகுதிகள், அதனுடைய முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் நாம் வந்து சிறிய சிறிய துறைமுகங்களை மேம்படுத்தக்கூடிய எல்லா பணிகளும் செய்துட்டுருக்குறோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, மீன்பிடி துறைமுகங்கள் கட்டப்படும் போது எந்த எதிர்ப்பும் எதுவுமே யாருமே செய்கிறது கிடையாது. ஆனால் இதற்கு நேர் மாறாக மற்ற விஷயங்கள் கொண்டு வரும்போது அது வந்து பெரிய ஆபத்தை விளைவிக்கும், உங்களை அழிச்சிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்கிறாங்க. அப்போ இதனுடைய நோக்கம் வந்து கடற்கரையை சார்ந்த மக்கள் என்றைக்கும் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கணும், மற்ற மக்களோடு அவர்கள் ஒருங்கிணைந்து விடக்கூடாது, அவர்களோடு சேர்ந்து முன்னேறி விடக்கூடாது என்கின்ற ஒரு தீய ஒரு எண்ணத்தோடு கூட பல பேர் செயல்படுவதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியுது. இது அந்த மீனவ சமுதாயத்து மக்களுக்கு நன்மை இல்லை. இந்த சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய திட்டங்களை தங்களுடைய பகுதிக்கு பயன்படுத்தி எப்படி முன்னேற முடியும் என்பதை பற்றி மீனவ சகோதரர்களும் கடற்கரை சேர்ந்த மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் யோசித்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வளம் பெருக முடியும். 60 வருஷமாக இந்த துறைமுகம் கொண்டு வர வேண்டும் என்று மாவட்ட மக்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். 60 வருஷத்தில் எந்த தேர்தலில் யார் போட்டிட்டு இருந்தாலும் கூட, பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்ட எல்லா வேட்பாளர், 60 வருஷத்தில் உள்ள அத்தனை வேட்பாளர்களும், எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும், சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டுக்கூடிய எல்லா கட்சியினுடைய வேட்பாளர்களும், அவர்கள் கொடுக்காத வாக்குறுதி கிடையாது. நாங்கள் வந்தால் நாங்கள் வந்து துறைமுகம் கொண்டு வருவோம், துறைமுகம் கொண்டு வருவோம் அப்படின்னு வர்த்தக துறைமுகத்தை பற்றி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த எதிர்ப்பாளர்கள் ஏன் இது வரக்கூடாதுன்னு சொல்லலை, ஏன் இதை பற்றி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இப்போ இது வருகிறது என்று சொல்லி அவங்களுக்கு கைக்கு மேலே பலன் கிடைக்கக்கூடிய அளவில் கொண்டு வைத்த பிறகும் கூட, அவர்களுக்கு எல்லாவித நன்மையும் முன்னுரிமையில் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகும் கூட இதை எதிர்க்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, அவங்களுடைய நோக்கம் வந்து கடற்கரையைச் சேர்ந்த மக்கள் பிற மக்களோடு கலந்து விடக்கூடாது, முன்னேற்றத்தை அடைந்து விடக்கூடாது, என்றைக்கும் அவங்க வந்து அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கணும், விழிப்புணர்வு பெற்றவர்களாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கக்கூடியதில் கண்ணும் கருத்துமாக ஒரு பெரிய சக்தி வந்து வேலை செய்துட்டுருக்கதை நாம் பார்க்க முடியுது. அதான் இது இந்த எதிர்ப்புக்கு காரணம். இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அதை கொண்டு வர மாட்டேன் என்று உறுதி கூறியிருக்கிறான்னு சொன்னால், அவரை விட துரோகம் செய்யக்கூடியவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வேறு யாரும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் துறைமுகம் வேண்டாம் என்று யார் சொன்னாலும் கூட அது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய இளைஞர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்று நான் கருதுகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி சொன்னதாட்டு எனக்கு நினைவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி இதை பற்றி சொல்லலை. ஆனால் அதற்கான முயற்சிகள் இருந்துன்னு சொன்னால் நல்லது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய துறையை சேர்ந்த நம்முடைய அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட நம்ம வந்து விருப்பப்பட்டது உண்மை. ஆனால் இது ஒரு கை ஓசை இல்லை. அங்கு இருக்கக்கூடிய அரசாங்கம், இலங்கையைச் சேர்ந்த அரசாங்கம் விரும்பினால்தான் இது நடக்க முடியும். ஏன்னா ரெண்டு நாடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு எல்லா முயற்சிகளும் நம்ம மேற்கொள்வோம். அது வந்து உடனடியாக நடக்காது, காலப்போக்கில் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரதியை பாடிய விஷயம், சிங்களத்தீவு நிற்க ஒரு பாலம் அமைப்போம் அப்படின்ட்டு, அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களும் நாம் விரும்புகிறோம், அங்கே இருக்கக்கூடிய மக்களும் விரும்புகிறாங்க. அது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்திய இலங்கை ஒற்றுமை மிக பிரமாதமான முறையில் மேலோங்கும். வணிகத்தில் வந்து நாம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மால் பெற முடியும். 1000 சொல்கிறீங்க, இன்றைய களத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, குறைந்தபட்சம் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம்.